கோவையில் நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் விழிப்புணர்வு ஓட்டம். இந்தியாவில் நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதால் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ரோட்டரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து கோவையில் 250க்கும் மேற்பட்ட நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய்க்கு எதிரான விழிப்புணர்வு கிட்டத்தான் 2வது பதிப்பு இன்று நடைபெற்றது. இந்தியாவில் டைப் 1 டயபெட்டிக் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் பாதிப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் 2வது குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி நடைபெற்ற கிட்ஸ் வாக்கத்தான் கிட்டத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தன்னார்வலர்கள் முன்னெடுப்பில் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பந்தய சாலை மீடியா டவரில் ஆரம்பித்த இந்த விழிப்புணர்வு பந்தய சாலை முழுவதும் சுற்றி மீண்டும் அதே இடத்திற்கு வந்தடைந்தது. நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், குழந்தைங்களுக்கு கூடவா டாக்டர் சுகர் வரும்னு. தமிழகத்தில் 6 மாத குழந்தை, நான் சொல்றது 6 மாச குழந்தையிலிருந்து 18 வயது வரை அரௌண்ட் 20,000 குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் இந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் 4 வேளை இன்சுலின் ஊசி போட வேண்டும். இது அடல்ட்ஸ் மாதிரி கிடையாது, ஏதோ மாத்திரையை சாப்பிட்டோம் டெஸ்ட் பண்ணுன்னு. இது ஒவ்வொரு நாளும் 4 வேளை இன்சுலின் ஊசி வாழ்நாள் முழுவதும் போட வேண்டும். இது கூட 4 தடவை கையை குத்தி பார்க்கணும் சுகர் அளவுக்கு. இது ஒரு நாள் இன்சுலின் எடுக்கலைன்னா கூட கோமா நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அண்ட் இது ஒழுங்காக பண்ணலைன்னா அனைத்து குழந்தைங்களும் 20 வயதுக்குள்ளார கிட்னி கண் பாதிப்பில் பெரிய கவலையில் கொண்டு போய் முடிகிறாங்க. பட் நல்ல விஷயம் என்னென்னா, இதை ஒழுங்காக கட்டுப்படுத்தி விட்டால் இந்த குழந்தைகள் றொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும். ஸோ இதயங்கள் அறக்கட்டளை சார்பாக தமிழகத்தில் சென்னை எக்மோரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கும் 2300 குழந்தைங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏழ்மையில் இருக்கும் குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் உயர்தர இன்சுலின் பேனா வடிவில், அது கூட சர்க்கரை பார்க்கும் சாதனம், குளுக்கோஸ் ஸ்ட்ரிப், இன்சுலின் பம்ப், ஏழை குழந்தைகள் பெண் குழந்தைகள் டைப் 1 டயபிட்டிஸ்க்கு கல்வி போன்ற பல திட்டங்கள் வச்சுருக்கோம். இப்போ தமிழகம் முழுக்க 90% கோமா அட்மிஷன் இப்போ தடுக்கப்பட்டிருக்கு. எல்லா அரசு மருத்துவமனை கூட நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ரோட்டரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ் வந்து எங்கள் கூட கடந்த 3 வருடமாக பண்ண பார்ட்னர்ஷிப்பில் 1.5 கோடிக்கு மேலே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அண்ட் 1000000 குழந்தைங்களும் இன்றைக்கி நல்வாழ்க்கை வாழ்வதற்கு ரோட்டரி இ டைனமிக்ஸ் மெட்ரோ இ டைனமிக்ஸ் கிளப் ஒரு முக்கியமான காரணம் என்பதில் ஐயமில்லை. குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் உடை மற்றும் பதாகைகளை ஏந்தி நடந்து சென்று சிறார் நீரிழிவு நோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பல்வேறு முயற்சிகள் மூலம் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு நிதி திரட்டி சிறார் நீரிழிவு உபகரணங்களை வழங்கியுள்ளோம். இது சிறார் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பல இளம் குழந்தைகளின் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்தனர். இந்த கிட்டத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் 2வது ஆண்டாக பண்றோம். சென்ற ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 800க்கு மேல் குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த வருடம் உண்மையாலுமே நல்ல ரெஸ்பான்ஸு, 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிட்டத்தான் அப்படிங்கிறது எதுக்கு வருட வருடம் பண்ணுகிறோம் என்றால், இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அதாவது நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி நிறைய பயம் இருக்குது, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இது லைஃபுக்கே ஒரு பிரச்சனையா என்ன அப்படிங்கிறது, அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போனால் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை.